ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1000 திரைப்பட பாடல்கள், 5000 பக்தி பாடல்கள், கவிஞர் பிறைசூடனை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். 1985 எம்எஸ் விஸ்வநாதன் மூலம் திரைப்படத்துறைக்கு அழைத்து வரப்பட்ட இவரது பூர்வீகம் திருவாரூர் மாவட்டம் நானிலமாகும். சென்னையில் வசித்தாலும் சொந்த ஊரான நன்னிலம் மீது அதிக பாசம் வைத்திருந்தார் கவிஞர் பிறைசூடன். இதுவரை 1000 மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் 5000 மேற்பட்ட பக்தி பாடல்களையும் எழுதியிருக்கிறார். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்ட இவர் காஞ்சி மகா பெரியவரின் தீவிர பின்பற்றாளர். மகா பெரியவா என தலைப்பில் அவரை பெருமைப்படுத்தும் நோக்கில் கவிதை தொகுப்பு ஒன்றை இவர் வெளியிட்டிருக்கிறார். திரைப்படங்களில் இன்றும் நமது செவிகளை ரீங்காரமிடும் மீனம்மா மீனம்மா என்ற பாடல், 100 இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் அப்படிங்கிற பாடல், ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடல், சோலை பசுங்களையே நடந்தால் 2 எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி அப்படிங்கிற பாடல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவர்தான் எழுதியிருக்காரு. பாடலாசிரியர் மட்டும் இல்லாமல் இவர் வசனகர்த்தாவும் இருந்திருக்காரு. ஆஸ்கர் விருதுக்கு இந்திய திரைப்படங்களை பரிந்துரைக்கும் குழுவில் சமீபத்தில் தான் கவிஞர் பிறைசூடனும் வந்து இடம்பெற்றிருந்தார். இது மட்டும் இல்லாமல் ஏராளமான பட்டிமன்றங்களுக்கு இவர் தலைமை தாங்கி வந்தார். திரையுலகோடு தனது பணியை நிறுத்தி கொள்ளாமல் ஆன்மீக பணியிலும் அதிக அளவு ஈடுபாடு கொண்டு வந்தார். மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கி வந்த இவ்விடீரென திரையுலகினரை சோகம் உள்ள செய்து வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே மயக்கமுற்று சரிந்து உயிரிழந்திருக்கிறார். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.